Hi friends, welcome to Shami's Kitchen. இன்னைக்கு நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து வாசனை இல்லாத 1/2 கப் ஆயில் எடுத்துர்க்கேன். அது கூட 3 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் சூடானதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சதுக்கு பிறகு நான் வந்து 2 பல்லாரி வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சு இதை கூட வதக்கி எடுக்கிறேன். அது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கும் வாசனை ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதை கூட சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப்பு வந்து கொத்தமல்லி தழை, 1/2 கப்பு வந்து புதினா இலை இது கூட சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருவோம். இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். இந்த பச்சைவாடை போட்டோம். கூடவே 1/2 கப் தயிர் சேர்த்துடலாம். ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. தேவைக்கு தக்கன நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் காளான் வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படி கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து 300 கிராம் வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு உப்பு எல்லாம் காரம் எல்லாமே போதுமானு பார்த்துட்டு நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி அல்லது ஜீரகச்சம்பா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நம்ம மூடி வச்சு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் வந்து 1/2 டீஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம கொஞ்சம் கிளறி எடுத்துட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போது நம்மளுக்கு அழகான டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.